அதிகமாக எல்லா இடத்திலும் அறிமுகங்களாக இருக்கணும்.
அறிமுகங்களாக என்ன காரணம் தெரியுங்களா? மறுமையிலும் கூட உங்களுடைய முகங்கள் சிறந்த ஒரு முகங்களாக இருக்க வேண்டும். சொல்லுகின்றான், அங்கும் ரெண்டு முகங்கள் இருக்கின்றன. ஒன்று, சூரியன் எப்படி பிரகாசிக்கின்றனவோ அதை விட அதிகமாக பிரகாசிக்கக்கூடிய முகங்களாக இருக்கும். சந்தோஷமாக இருப்பார்கள், சிரித்த வண்ணமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு முகங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற முகங்களை அதிகமாக அறிமுகங்கள் ஆகி, இந்த அறிமுகங்கள் எல்லாம் வளர்ந்த முகங்களாக ஆகி, கயாம நாளிலே நிச்சயமாக எல்லா முகங்களும் ஒரு சிறு திரு முகங்களாக இருக்கும். அவர்களது ஆசைதான் இல்ல, இது எங்கிருந்து வந்த வசனங்கள் இவைகள்? கொஞ்சம் யோசனை பண்றீங்களா? மறுமை சிந்தனை, மறுமை சிந்தனை, மறுமைக்காக வேண்டி இந்த சிந்தனை நீங்கள் அந்த இடத்திலே இணைத்து பார்ப்பீர்களா? எதை கொண்டு சொல்லுகின்றேன்? குர்ஆனை கொண்டு சொல்லுகின்றேன். குர்ஆன் எங்கிருந்து வந்தது? லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து வந்தது. லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து வந்தது யாருக்கு? திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவர்கள் வந்த நேரத்தில் இந்த குர்ஆனை என்ன செய்தார்கள்? அறிமுகங்கள் செய்து, அறிமுகங்கள் செய்து திருமுகங்களை உருவாக்கி கொடுத்து, அந்த திருமுகங்களை தான் அல்லாஹு தஆலா வர்ணிக்கின்ற போது சொல்லுகின்றான், முகங்கள் வேணுமா, அல்லது மற்றவர்கள் எல்லாம் பார்த்து நம்மை அறிமுகப்படுத்துகின்ற நேரத்தில் இந்த முகங்கள் சிறப்புமிக்க முகங்களாக அன்றைய தினத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதுதான் நிஜூ யோமயின் முஸ்மிரா வாஹிகத்து முஸ்தபிரா. அடுத்து நான் ஒண்ணு அகலில் சிக்கிரில் உள்ளவன் அல்ல, ஆனால் நான் அகலில் சிக்கிரில் உள்ளவன். என்ன சிக்கிரன் கேட்பீங்க? இந்த திருமுகங்களை எல்லாம் நான் அறிமுகங்கள் செய்தேனே, இந்த அறிமுகங்கள் செய்யக்கூடிய அந்த திருமுகங்கள் அந்த நாளிலே மறுமையிலே நிச்சயமாக வெளுத்த முகங்களாக, பிரகாசிக்கக்கூடிய முகங்களாக, அல்லாவிடத்தில் அந்த சூரியன் பெற்றிருக்கக்கூடிய அதை விட அதிகமான ஒரு ஒளி சிந்தி இந்த முகங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஃபிக்ருடையவரான் அஹ்லு ஜிக்ர் உள்ள ஜிக்ர் எதை கொண்டு செய்கின்றேன், ஜிக்ர் எதை கொண்டு செய்கின்றேன், இதிலும் கூட பார்க்க வேண்டும். நாம் அஹ்லுல் சுக்ரா இருக்க வேண்டும், அஹ்லுல் குஃப்ரில் இருக்கக்கூடாது. அஹ்லுல் சுக்ரா இருந்தால்தான், அஹ்லுல் சுக்ரா இருந்தால்தான் வுஜூஹு யௌமயின் முஸ்ஃபிராவாக இருக்க முடியும். அஹ்லுல் குஃப்ரிலே இருக்குமேயானால் வுஜூஹு யௌமயின் அலைஹா கபரா என்ற நிலையிலே அவர்கள் உறுதிகள் முகத்திலே பற்றி பார்ப்பதற்கு விகாரமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த முகங்கள் இவராக வரக்கூடாது. மாறாக மறுமை சிந்தனை என்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த கருத்து எதற்காக வேண்டி சொன்னால், இது போன்ற அதிகமாக முகங்களை நாம் பார்க்க கிடைத்தனவே, இந்த முகங்கள் அத்தனையும் 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 அல்லாஹ் சொல்வது எதற்காக வேண்டி சொன்னால், கயாமனாலிலே நிச்சயமாக அல்லாஹுத்தாலா இடத்திலே நாம் எல்லாம் சிறப்புமிக்கவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். யாருடைய எண்ணங்கள்? அல்லாஹுடைய எண்ணங்கள். மறுமை
சிந்தனை என்ற அடிப்படையில சொல்லுகின்ற போது உங்களுக்கு சொல்லுகின்றேன், நான் அகல் திக்ரி என்று சொன்னேனா இல்ல அகலுல் ஃபிக்ரி என்று? அகலுல் திக்ரி என்றால் உலமாக்களுக்கு இருக்க வேண்டிய அக்கறை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், மிகப்பெரிய அநியாயக்காரர்கள், மிகப்பெரிய அக்கிரமக்காரர்கள் யார் என்று சொன்னால், அவர்களுக்கு அவர்களுடைய ரப்பின் புலத்தில் இருந்து நினைவுபடுத்தப்படக்கூடிய இந்த வசனங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் தான் சூழ்நிலமாக இருந்து அலட்சியமாக இருந்து அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனை இல்லாமல் இருந்து ஆகியத்துடைய சிந்தனை இல்லாமல் இருந்து அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக எந்த கூட்டத்திலே சேருகின்றார்கள் என்று சொன்னால், முஜ்ரிமீன்கள் என்ற கூட்டத்திலே சேருகின்றார்கள். அந்த முஜ்ரிமீன்களுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமோன், நிச்சயமாக நாம் முஸ்லிம்களிடத்திலே நாம் பழி வாங்குவோம் என அல்லாஹ் சொல்லுகின்றானே. அப்படிப்பட்ட முஜ்ரிமீன்களாக நாம் இருக்கக்கூடாது. பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த மஸ்ஜிதுக்குள் இருந்தாலும் சரி வராமல் இருந்தாலும் சரி, இந்த ஒலிவரிக்கின் மூலமாக எத்தனை வீடுகளிலே இந்த சப்தத்தை கேட்டாலும் சரி, எத்தனை ஆண்கள் கேட்டாலும் சரி, எத்தனை பெண்கள் கேட்டாலும் சரி, உங்களுக்காக வேண்டி அந்த மறுமையிலே உங்களுடைய முகங்கள் ஒரு திருமுகங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிரகாசிக்கக்கூடிய முகங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆகிரத் என்று சொல்லக்கூடிய அந்த நாளை அல்லாஹு தஆலா தான் ஜிக்ர் செய்கின்றான். அந்த ஜிக்ரை குர்ஆனிலே சொல்லுகின்றான், சொல்லுகின்றான், அறிவுரை சொல்லுங்கள், நசீஹத்துகள் செய்யுங்கள். யார் விசுவாசிகளாக இருப்பார்களோ அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு உங்களுடைய நல்ல உபதேசங்கள் எல்லாம் பலன் தரக்கூடியவை என சொல்லி அல்லாஹ் சொல்லுகின்ற காரணத்தினால் உங்களுக்காக இன்றைய தினத்திலே இது போன்ற ஏற்பாடு செய்யப்பட்டு அன்றைய தினத்திலே மறுமையிலே நீங்கள் கைசாதப்படக்கூடியவர்களாக ஆகிவிடக்கூடாது. சந்தோஷமான செய்திகளுடைய ஏழு புத்தகத்தில் இருந்து உங்களுக்காக உங்களுடைய அமல்களில் இருந்து மறுமை நாளிலே ஒவ்வொருடைய செயல்களும் அவர்கள் உலகத்தில் செய்த செயல்களை மலக்குகள் அவர்கள் கிராமன் காத்திவி அவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமான ரெண்டு காத்திவிகளாக எழுதக்கூடியவர்கள் நிச்சயமாக வீணா எழுத மாட்டார்கள். மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீர். மனிதனுடைய வாயிலிருந்து மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து எப்பேற்பட்ட நல்லதாக இருந்தாலும் அதை மலக்குகள் எழுதி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் தான் கிராமன் காத்திவேன். எப்பேற்பட்டவர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட தீய காரியங்கள் செய்தாலும் அப்படிப்பட்டவர்களுடைய தீய காரியங்களையும் கூட அவைகள் எல்லாம் நிச்சயமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளை எல்லாம் அல்லாஹ் கூறுகின்ற போது சொல்லுகின்றான், அவைகளை மனதில் விட மாட்டார்கள். அத்தனையும் எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்க முடியும். நிச்சயமாக அவைகளும் உங்களுக்காக அனுமதி கிடைத்துவிட்டது. சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டிய
எடுத்திருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். யாருடைய அமல்களை அந்த அமரர்கள் தவறான காரியங்களையே செய்து கொண்டிருந்தவர்களை ஏற்றி வைத்திருக்கக்கூடியவர்களை அதை பார்க்கிற போது அந்த மலர்கள் கொடுக்கின்ற போது அதை பின்னால வைத்து மறைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுடைய முகங்களாக எப்படி இருக்கும் அப்பொழுது சொன்னால் கருத்த முகங்களாக, வெட்கப்பட்டவர்களாக, அவர்கள் மிகப்பெரிய குற்றத்தை செய்தவர்களாக, முஜ்ரிம்களாக, அந்த முஜ்ரிம்களுக்கு சொர்க்கத்தினுடைய செய்தி கிடைப்பதற்கு நரகத்தினுடைய செய்தி கிடைத்த காரணத்தினால் அவர்கள் வெட்கிற்கு தலை குனிந்து யாருக்கும் தன்னுடைய அந்த ஏழுகோல் நிச்சயமாக கிடைத்த சர்டிபிகேட்டை காட்ட முடியாத அளவுக்கு பின்னால் வைத்துக் கொண்டு வருத்தப்படுகின்ற போது அந்த கூட்டத்தில் நாம் இருக்கக்கூடாது, அந்த கூட்டத்தை சார்ந்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆகவே நன்றி உரைவர்களுடைய கூட்டத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். ஆகவே குஃபுரிலே நீங்கள் இருக்கக்கூடாது, மாறாக நீங்கள் எல்லாம் நன்றி உடைய கூட்டத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். இது போன்ற ஒரு கூட்டங்களை செய்து திருமுகங்களை தாண்டி நாம் எந்த ஒரு காரியத்தை சாதனை பெறும் என்று சொன்னால் ஆகிரத்திலே நிச்சயமாக அல்லாஹிடத்திலே நன்மை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களுடைய நல்ல குணாதிசங்களை கேட்கின்ற போது அவர்கள் யார் என்று சொன்னால் 39வது அத்தியாயமாகிய சூரத்து சுமரிலே அல்லாஹு தஆலா சொல்றார். அந்த சுமரிலும் கூட ரெண்டு சுமராக இருக்கிறது. ஒரு சுமரா நரகத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது, ஒரு சுமரா சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஒருபோது சொர்க்கத்துக்கு செல்வதற்கு மாறாக நரகத்துக்கு சென்று விடுமே ஆனால் நரகத்திலே சென்றதற்கு பிறகு என்னை என்ன பாபா காப்பாற்ற முடியுமா, அம்மா காப்பாற்ற முடியுமா, தாதா காப்பாற்ற முடியுமா, தாதி காப்பாற்ற முடியுமா, யாரெல்லாம் பாசத்தை காட்டி நிச்சயமாக இந்த என்னோட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் மூலமாக எனக்காக பாசத்தை காட்டி ஏதேனும் ஈடாக கொடுத்து அவர்கள் என்னை காப்பாற்ற முடியுமா? யாராலையும் காப்பாற்ற முடியாது, என்னை நானே காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்ற போது இங்கு தூங்கக்கூடியவர்கள் ஒருத்தில சொல்வார்கள் சூப்பராங்கிறார் லேச தட்டி எழுப்புவார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மாலதான் அடுத்தவங்க தூங்கி தட்டக்கூடாது, சோத்துக்கிட்டு சோகப்படுத்திக்கிட்டு இருக்கான். என்று காலமாக குர்ஆனில்
முடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரிசாரத்துகளை எல்லாம் கேட்டு அது நம்மிடத்தில் ரீச் ஆகி அதை நாம் ரிசீவ் பண்ணிட்டு அல்லாமல பிலீவ் பண்ணிட்டு ஆகிறதுல பிலீவ் பண்ணிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு நல்ல அமல் செய்வதற்காக வேண்டி தரப்பட்டதுதான் ஆகிறது என்ற அந்த ஜிகர். அப்ப இந்த நிலையில நம்மை விட சகாபாக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் ஆர்வம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸை மாத்திரம் நிச்சயமாக ஒவ்வொரு இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர் சிந்திப்பார்களே ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாருடைய வழியும் நிச்சயமாக அவர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு உம்மதி யதுகுலுனல் ஜன்னத இல்லா மன் அபா, கீல மன் அபா, கால மன் அதானி தஹலல் ஜன்னா, வமன் ஆசானி ஃபகத் அபா. என்னுடைய சமுதாயம் அத்தனை பேர்களும் சொர்க்கத்திலே செல்வார்கள் என்று சொல்லுகின்ற போது இல்லா தவிர வார்த்தைகள் அபா சம்பந்தப்பட்ட வசனத்தை பார்க்கின்ற போது அல்லாஹ் சொல்கின்றான், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றம் செய்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹு தாலா நரகத்தை தங்கும் இடமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஜனங்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, தாய்மார்களின் பிள்ளைகளே, வீட்டுக்கு பள்ளிக்கு அக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய தொடர்பு உடையவர்களே, உங்களுடைய தொடர்பு உங்களுடைய தொடர்பு இந்த பள்ளியில இல்லாவிட்டாலும் கூட உங்களுடைய தொடர்பு அல்லாவோட இருக்கின்றனவா இல்லையா, உங்களுடைய தொடர்பு ரசூலுல்லாஹி அவர்களோடு இருக்கின்றனவா இல்லையா, உங்களுடைய தொடர்பு அல்லாஹ் பாருங்க,
கேட்டாங்க, நிறைய அமல் நீங்க செய்து வச்சிருக்கீங்களா, என்ன காரணம் அப்படின்னா, இல்லை யார் சூழல்லா, அமல் அதிகமாக இல்லை, உங்களுடைய நபி என்ற உங்கள் மீது இருக்கக்கூடிய எல்லா விதமான செயல்களை வகையின் வாழ் மூலமாக அறிவிக்கிறேன், எல்லாத்தையும் கேட்டு அவர்களை அவருடைய வாழ்வில எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்தார்களே, அவர்களை பார்த்து உங்கள் மீது உள்ள நேசத்தின் அடிப்படையில நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னார். குர்ஆன்ல என்ன வசனம் பாருங்க, சூரத்துன் நிசா எடுத்து பாருங்கள், வன்முஹ்சனாக என்ற வாசகங்கள், வமன் யுத்இல்லாஹ வரசூலஹு ஃஉலாஇகா மஅல்லதீனா அன்அமல்லாஹு அலைஹிம் மினன்நபீனா வஸ்ஸித்தீகீனா வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீனா வஹஸ்ன உலாஇகா ரகீபா. யார் அல்லாஹ்வை பின்பற்றுகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகின்றார்களோ, அவர்கள் ஆகிரத்திலே நபிமார்களோடு இருப்பார்கள், சுஹதாக்களோடு இருப்பார்கள், சாலிஹீன்களோடு இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, சாலிஹீன் என்ற அடிப்படையிலே பார்க்கிற போது எனக்கு குர்ஆனுடைய நினைவு வருகின்றது. அது என்னவென்று சொன்னால், சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், ரப்பி ஔசிஅனி அன் அஷ்குர நிஅமதகல்லதி அன்அம்த அலைய ரஜ்ஜகா, எனக்கு என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ தந்த அத்தனை விதமான அருட்கொடைக்காக வேண்டி உனக்கு நன்றி உடையவராக நீ என்னை ஆக்கியருள்வாயாக. அன் அஷ்குர நிஅமதகல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வஅன் அஅமல ஸாலிஹா, நல்ல அமல், உனக்கு பிடித்தமான அமல், நீ ஏவல் செய்த அமல், உனக்காக கமாண்டர் செய்யப்பட்ட அமல்கள், உத்தரவாதம் தரப்பட்ட அமல்கள், நான் செய்யக்கூடியவனாக அந்த அமலை கொண்டு நிச்சயமாக நான் நல்லவர்களுடைய இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல சொல்கின்றார்கள், வாழ்ந்த அமல சுவாலிகன் தருவாகும் வாதுகின்றி உன்னுடைய அருட்கொடை கொண்டு என்னை சுவாலிகானவர்களுடைய கூட்டத்திலே சேர்த்து வைப்பாயாக. வாழ்நாமல சுவாலிகன் தருவாகும் வாதுகின்றி பிரம்மதிக சீரைபாதிக சுவாலிகளே. பார்த்தீர்களா பெரியோர்களே, கேட்டீர்களா தாய்மார்களே, கேட்டீர்களா மசிதிக்கு அக்கமா பக்கமா சொர்க்கமா என்ற நிலையிலே நீங்கள் சிந்திக்கக்கூடிய உங்களுக்கு தரக்கூடிய இந்த செய்தி குர்ஆனில் இருந்து தருகின்றேன். இதே குர்ஆன் தானே உங்களிடத்திலே இருக்கிறது, அதே குர்ஆன் தானே மசிதிலும் இருக்கிறது, இந்த குர்ஆனை கொண்டுதானே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஓதி அந்த முஹம்மது ரசூலுல்லா, அந்த முஹம்மது உங்களுக்கு வேறையா, எங்களுக்கு வேறையா, உலக மக்கள் யாவருக்கும் வேறையா, உலக மக்களிலே பல்வேறு மொழியினர்கள் இருக்கிறார்களே அப்படிப்பட்டவர்களுக்கு வேறவர்களா, உலகத்திலே ஏகப்பட்ட நிறம் முடையவர்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கு அந்த அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் வேறையா, இல்லை அனைத்து விதமான உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரே தூதர் தான், அந்த தூதர் தான் பின்பற்றினார்களோ அல்லாவையும் பின்பற்ற
கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த அல்லாஹ்வை பின்பற்றக்கூடியவர்களாக இல்லையே. நீங்கள் நிச்சயமாக மறுமை என்ற அடிப்படையிலே பார்க்கிற போது சஹாபாக்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது என்பதையும் சற்று கேள்வி பாருங்கள். சில சஹாபாக்களை ஒன்று கூட்டி ஒரு இடத்திற்காக வேண்டி ஒரு அப்படியே எல்லோரையும் ஒரு ஜமாத்தாக செல்கின்றது. ஜமாத்தாக செல்லக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவுரை சொல்லுகின்றார்கள். அந்த அறிவுரை என்னவென்று சொன்னால், உங்களுக்கு நான் அமீரை ஏற்படுத்தியிருக்கின்றேன். இந்த அமீரை நிச்சயமாக என்ன சொன்னாலும் கட்டுப்பட வேண்டும் என்று சொன்ன அடிப்படையிலே சஹாபாக்களையே நம்பி சென்றார்கள். காரணம் என்ன? வாத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல வஉலில் அம்ரி என்ற அடிப்படையிலே பார்க்கிற போது நமக்காக ஏற்படுத்தப்பட்ட அமீர்கள் என்று சொன்னால் சில தவறாக இமாம்களை கண்டுகிறார்கள். அந்த இமாம்களினுடைய நிலையும் கூட நிச்சயமாக இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்று உயிரோடு இருந்திருப்பார்களேயானால், யா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே, உங்களுடைய நிலைமை ஆகிரத்திலே என்னவாக இருக்கும் என்று சொல்லுகின்ற போது அதன் நபிமார்களுக்கே நிச்சயமாக அவர நிலை இருந்திருக்கின்ற போது நம்முடைய நிலை என்ன? அப்பேற்பட்ட இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹலீலுல்லாஹ் என்று பட்டம் பெற்றதற்கும் கூட அவர்களுடைய தந்தையை காப்பாற்ற முடியாத நிலையிலே இருக்கிற போது அப்பேற்பட்ட முஹம்மதை நாம் எல்லாம் கண்ணிலே அவருடைய பெயரை வைத்து ஒட்டி புத்தமிடுகின்ற அந்த அளவுக்கு ஆண்டு வைத்திருக்கின்ற போது அவருடைய சச்சா அபூ தாலிபினுடைய நிலைமை என்ன என்று நாம் யோசிக்க வேண்டாமா? அப்படிப்பட்ட நேரத்திலே எந்த நபிமார்களும் கூட தன்னுடைய உம்மத்தை காப்பாற்ற முடியாத நிலையிலே நாம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாவோ அப்பாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரால் என்ன செய்ய முடியும்? இதே போலவேதான் எல்லா இமாம்களுடைய நிலைமையும் ஆகின்ற போது இது என்னவாக இருக்கும்? ஒவ்வொரு சமுதாயத்தையும் அந்த சமுதாயத்துக்கு யார் பொறுப்பாளராக நபிமார்களாக வந்தார்களோ அவர்கள் முன்னால் அடக்கி வைத்து விசாரணை செய்யப்படுகின்ற நேரத்திலே அந்தந்த நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்தையே காப்பாற்ற முடியாத நிலையிலே நிச்சயமாக யாராலே காப்பாற்ற முடியும் என்பதை நினைத்து பார்த்ததற்கு அப்புறம் நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், ஒரு சஹாபி அந்த சஹாபாக்களுடைய கூட்டத்திலே சென்று கூட்டத்தோடு செல்கின்றார்கள். ஒரு நேரத்திலே அந்த அமீர் சொல்கின்றாரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நீங்கள் கேட்டீரா? கேட்டோ யா அமீரே. அப்படியானால் நான் சொல்கின்றேன், விறகுகள் அத்தனையும் ஒன்றாக திரட்டுங்கள், அதை எரியுங்கள், எரித்ததற்கு அப்புறம் நான் சொல்றேன், அதை துய்தியுங்கள் என்று சொல்லுகின்ற போது நபி அவர்கள் சொன்ன காரணத்தினால் வார்த்தைக்கு எந்த அளவுக்கு மதிப்பு வைத்திருந்தார்கள் என்பதையும் சிந்திக்க வேண்டும். அடுத்த போல அவர்களுடைய மறுமை சிந்தனை என்ற அடிப்படையிலே பார்க்கிற போது அங்கு என்ன நினைவுக்கு வருகின்றது என்று சொன்னால், ஒரு சஹாபி சொல்கின்றார், இந்த நெருப்பில் இருந்து நாம் மீள்வதற்கு தானே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டோம், அல்லாஹ்வுடைய திருதூதர் மீது நம்பிக்கை கொண்டோம். ஆக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு நான் உடன்பட மாட்டேன் என்று சொன்னார்களே, இந்த ஹதீஸ் எங்க போச்சு? அப்படியே நான் என்னங்க சஹாபாக்களுடைய சிந்தனை பாருங்க எப்படி இருந்தது. அது மாத்திரம் அல்ல, மறுமை சிந்தனை மறுமையில சிந்திக்க வேண்டிய என்னவென்று சொன்னால், அல்லாஹ்
சொல்லிட்டார் தெளிவாக. ஸ்வமன் ஷா அஃல்யும் மின் வமன் ஷா அஃல்யஃபுர் இன்னா அஅததனா லிஸ்ஸாலிமீன நாரா. உங்களில் யார் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டுமோ அவர்கள் நன்றி உடையவர்களாக இருக்கட்டும், யார் நன்றி கட்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் நன்றி கட்டவர்களாகவே இருக்கட்டும். ஆனாலும் நாம் அல்லாஹ் சொல்கிறோம், நாம் அஅததனா லிஸ்ஸாலிமீன நாரா, அநியாயக்காரர்களுக்கு நரகத்தை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம் என அல்லாஹ் கூறுகின்றான். அப்படிப்பட்ட நரகத்தில் இருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும். எந்தளவுக்கு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் மீது உங்களுக்கு அன்பு இருக்குமே ஆனால், பாசம் இருக்குமே ஆனால், இருக்க அன்பு இருக்குங்களா? மாஷாஅல்லாஹ், இருந்த காலத்துல உங்களுடைய திருமுகங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு இந்த தூரத்துக்கு வந்து அறிமுகங்களாகி அன்றைய நாளில் மீண்டும் திருமுகங்களாக அல்லாவிடத்திலே அடிப்படையில இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கிறீங்களே, நம்புறோம். என்ன காரணம்? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, நம்புகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் மீது நம்பிக்கை இருக்கின்றது, நம்புகின்றோம். இருந்தாலும் கூட லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகு ஏன் அடுத்தவர்களை ரசூல்களாக ஆகிறீர்கள்? அந்த ரசூல்களாலே ஆகிரத்திலே நிச்சயமாக உங்களுக்காக பரிந்துரைக்க முடியுமா? உங்களை அவர்களால காப்பாற்ற முடியுமா? அரை இப்ராஹிம் ஆலே காப்பாற்ற முடியவில்லை, அரை இஸ்மாயில் ஆலே என்ன காப்பாற்ற முடியும்? லூகாலே தன்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியவில்லை, சொன்னா அப்படிப்பட்ட நேரத்தில் யாரை மீது நம்பிக்கை கொண்டு அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் காட்டினால் நிச்சயமாக மறுமையிலே நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதுதான் எல்லா காரியத்தையும் சஹாபாக்கள் முன்மாதிரியாக நமக்கு இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஆர்வத்தோடு அல்லாஹ்வுடைய திருத்தூதரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், சொன்னால் அந்த மறுமையிலே தன்னுடைய சமுதாயத்தை பற்றி தன்னுடைய உம்மத்தியர்களை பற்றி எந்த நபிமார்களும் கவலைப்பட முடியாது, ஏன் என்று சொன்னால் அவர்களை காப்பாற்ற முடியாது. ஆனாலும் அப்படிப்பட்ட பர்மிஷன், அப்படிப்பட்ட உத்தரவாதம் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்திருக்கின்ற காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உம்மதி 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 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட ஒரு கவலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். ஆனாலும் கூட எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு பர்மிஷன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைத்திருக்கின்ற காரணத்தினால் மறுமையிலே அவர்கள் அல்லாஹ்வுடைய அருகிலே சஜதாவிலே விழுந்துவிட்டு அந்த இந்த உம்மத்துக்காக வேண்டி இந்த உம்மத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துவா செய்கின்ற போது, நபியே முஹம்மதே உங்களுடைய தலையை தூக்குவீராக, உங்களுக்கு என்ன வேண்டும் கேட்பீராக, உங்களுக்கு நிச்சயமாக நம்புறத்தில் இருந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குர்ஆன் சொல்லுகின்ற போது, அப்போ யார் மேலே மொஹப்பத் இருக்க வேண்டும், யார் மீது அன்பு இருக்க வேண்டும் என்பதற்கு குர்ஆன் தெளிவான ஒரு சான்றாக இருக்கிறது. அந்த குர்ஆனுடைய வசனங்கள் உங்களுக்கு புரியவில்லையா? வெறும் தொழுகையிலே ஓதுவதற்கு மாத்திரம் தானா? வெறும் மோசாலிகளுக்காக ஓதுவதற்கு மாத்திரம் தானா? வெறும் ரம்ஜானிலே தராவீஹை ஓதுவதற்கு மாத்திரம் தானா?
அந்த குர்ஆன் தானே இந்த செய்திகள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றனவே. மக்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான். என்ன சொல்ல சொல்றான்?
அல்லாஹ்வாகியே என் மீது உங்களுக்கு அன்பு இருக்குமே ஆனால் நான் சொல்லுகின்ற செய்திகளை உள்வாங்கி கொள்ளுங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்துல் முந்தகினாவிலே சொல்லுகின்றான்,
அவருடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த உரையிலே இறங்கி மறுமையிலே இடையேற்றம் பெற வேண்டும் என்ற. இப்போ மூன்று நபர்களை சொன்னே அவர் சம்பந்தமாக சொல்லிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது உண்மையிலேயே சிந்திக்க தகுந்த நம்முடைய அறிவுக்கு உண்மையிலே அப்படியெல்லாம் நம்மால இருக்க முடியுமா அப்படிங்கிறது. ஒரு சிலர் ஒரு செய்தி பெற்றோர்களை எப்படி பேண வேண்டும், பெற்றோர்கள் அவர்கள் இல்லாமே நாம் பிறந்தோமா? பெருமண்டிகளை குதிரத்தில் யாரும் ஈசாலி சலமாக இருக்கிறீங்க இல்லையே, எல்லாருக்கும் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களை எப்படி நாம் அரவணைத்து அவர்களுக்கு வேண்டிய செய்தது எல்லாம் செய்து கொண்டு போகிறதுக்காக குர்ஆனுடைய ஏகப்பட்ட அறிவுரைகளும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறான், அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சான். அல்லாஹ்வோட வணக்கமும் முக்கியமானது. அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்கு பிறகு அடுத்த இஸ்தானம் அல்லாஹ் பெற்றோர்களுக்கு கொடுக்கிறான். வஅபுது அல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சான. அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனோட யாதொன்றையும் இணையாக்காதீர்கள். பெற்றோருக்கு உபகாரங்கள் செய்யுங்கள், நெயில் நல்லத செய்யுங்கள். Gracias.
ஒரு நல்ல செயலினுடைய செயல்திட்டத்தை வாய் அடைக்கிற போது நகர்வதற்கு அவர்களுடைய அமல் அவ்வளவு பெரிய பாராங்களை பகிர்வதற்கு அல்லாஹ் ஒரு துவா அப்படிச்சு கொடுத்தோம். இரண்டு அவருக்கு வருவார் யாருந்தா உனக்கு தெரியும் காம ஆசைப்பட்டோம் காமை காமத்திலேயே இருக்கிறோம். என்னுடைய அத்த மகளை அவங்களுடைய அழகை வந்து எப்படியாவது என்னுடைய மன இச்சைக்கு அவர்கள் வரணும் அப்படிங்கிற ஆசையோட அவங்களை அழைச்ச வர்றதுதான் தெரியல. கடைசியில இக்கட்டமான ஒரு சோதனைக்குரிய நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அத்தை மகளுக்கு எப்போதோ தனக்கு என காசு பணம் தேவைப்படுச்சு. அப்ப வந்தாங்க, அதை பயன்படுத்தி அந்த நேரத்தில் அவர்கள் எப்படி நான் என்னுடைய ஆசைக்கு இணங்க பயன்படுத்துறோங்கிற நிலை வந்துச்சு. காசை கொடுத்தேன். இந்த நேரம் வந்த பிரகாரம் எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா, ரெண்டு தொலைக்கு மேல படுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல கூட இத்தகையில்லா அல்லாஹருக்கு அஞ்சு. இது நகரக்குரிய விஷயம், ஹராமான விஷயம். இதை பயன்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ் இடத்துல நீயும் பதில் சொல்லி ஆக வேண்டும், நானும் பதில் சொல்லி ஆக வேண்டும். குற்றத்தீவர்களாக இருக்கிற நேரத்துல முஜ்ரிம்களாக இருக்க வேண்டிய எல்லாம் ஏற்படும். இன்னாமினல் முஜ்ரிமீன வல் கதீமு என்கிறானே அல்லாஹ் தஆலா. அதற்கு இப்ப நாம் குற்றவாளியாக தண்டிக்கப்பட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்னு சொல்லும் போது, அவருடைய தண்ணீர் தந்தையை மீறி அறந்து அதிலிருந்து விலகிறார். யாத்தாவே, இந்த ஒரு அச்சம் இந்த ஒரு பையன் என முக்கியதா நான் விட்டுவிட்டேன். யாழ்லா இந்த காரியம் உன்னுடைய அந்த பயத்தினாலதான் செய்தேன், இது உனக்கு பிடித்தமானதாக இருந்தா என்னை காப்பாத்து அப்படின்னு சொன்னான். அது துவா அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். சும்மாவா அல்லாஹ் சொல்றனே உஜி உதாவதாக, யார் என்னை எந்த நேரத்திலே அழைப்பார்களோ அழைப்பவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நான் இருக்கேன், ஏத்துக்குமா அப்படிங்கிறான். அதான் ஏத்துக்கிட்டான் துவா. அடுத்து வாருங்கள் மூன்றாவது நபரே, அவரே விவசாயி. எல்லோரும் வேலை செய்து கூலி வாங்கி போவாங்க. ஒரு ஆள் கூலி தகராறு வந்துச்சு, கூலி தகராறுல கூலி வாங்க வெளியே போறார். ஆனா அந்த அண்ணாவுடைய நல்லடியா பாருங்க, அந்த கூலியும் கூட தனியாக வைத்து அதிலே ஏதோ வியாபாரம் செய்யறாரு. அதனை வந்து ஆடு மாடு என்ன செய்து வளர்ந்து, அவர் வந்து ஒரு நாள் திடீர்னு தனக்கு கூலி வேணும் அப்படின்னு எங்கேயோ போய் தகராறுல மறைந்து இருந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் தனக்கு கூலி கொடுன்னு கேட்டா, அவர் கூலி கொடுக்க இதுப்பா இதெல்லாம் உனதுதான்ப்பா, உன்னுடைய கூலியால நானே அத்தனை என்ன பண்ணேன் முடிக்கின்றேன். வாகுத்தவான் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.